ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம மூவி ஸ்டார் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா NGKயோட ஆடியன் ட்ரைலர் ரிலீஸ் டேட் ஆஃபீஷியலா சொல்லிட்டாங்க. ஸோ வாங்க என்னைக்கு நீ சினிமாஸ்ல போய் தெரிஞ்சு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பென்சில் கிளிக் பண்ணுங்க. அப்போ நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் நீங்க தவறாம பார்க்க முடியும், அந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு தவறாம கொடுக்க முடியும். ஸோ வாங்க என்ன நீ சினிமாஸ்ல போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம செல்வராவன் டேரக்ஷன் நம்ம சூரிய நடிச்சிருப்பா. ஸோ NGK நீண்ட நாள் தான் ஷூட்டிங்ல இருந்து பார்த்தா ஒரு வழி எல்லாத்தையும் முடிச்சுட்டு லவ் ஸ்டாண்டிங் பார்த்தா படத்தோட ட்ரீசர் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 12 ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் சிங்கிள் ட்ராக் அப்டேட் தான் கடைக்கு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸ் அதாவது சூர்யா ஃபன்ஸுக்கு டபுள் மாஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதாவது ஆடியன் ட்ரைலர் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29 பார்த்தீங்கன்னா ஆடியன் ட்ரைலர் ரெண்டுமே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்களாமா. ஸோ ஃபுல் ஆல்பம் அண்ட் ஃபுல் ட்ரைலர். ஸோ சூர்யா ஃபன்ஸுக்கு ஒரு பயங்கர மாசுனே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாளாக ஈகிளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 1 இயராக சூர்யா ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா அண்ட் செல்வராகவன். ஸோ இவங்க காம்போல வரனால சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்க போதுனா எதிர்பார்க்கப்படுது. தாண்டல்கான் சாங் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு விற்கனமான ஒரு பொலிட்டிக்கல் சாங்காக தான் இருந்தது. படமும் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்னால பார்த்தீங்கன்னா படத்துக்கான பொலிட்டிக்கல் சாங் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருந்து. அது பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபேன்ஸ் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 29 ஸோ படத்தோட ஆடியான் ட்ரைலராக போனால் தான் சூர்யா ஃபேன்ஸ் பயங்கர ஃபோர்ஸில் இருக்காங்க. ஸோ வாங்க வாங்க அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா மே 31 ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. இதுக்கோசம் பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபேன்ஸ் ரொம்ப ஈகிளாக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் சிங்கிள் ட்ராக் தான் ரிலீஸ் பண்ணாங்கன்னு ஆஃபீஸில் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகும் அண்ட் ஃபுல் ட்ரைலர் வரனால பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பயங்கர குஷியில் இருக்காங்கன்னு சொன்னால். ஸோ NGK அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீட் இல்லையான்னு பார்த்தா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 காப்பான் படத்தில் ரிலீஸ் டேட்டு அடுத்த அப்டேட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ சூர்யா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா NGK இது ரொம்ப ஈகிளாக வெயிட் பண்ணாங்க. ஸோ ஈகிளாக வெயிட் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா படத்தோட ட்ரைலர் அண்ட் ஆடியோ ரிலீஸ் டேட்டுக்கு ஆஃபீஸில் கிடச்சிச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த சாங்கெல்லாம் கேட்க அந்த ட்ரைலர் அண்ட் சாங் கேட்க நான் ரொம்ப ஈகிளாக வெயிட் பண்ணுறேன். ஸோ சூர்யா ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணி நீங்கள் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, செகண்ட் ஹேண்ட் நியூஸ் பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா சாம் ஆண்டர்சன் டேரக்ஷன் நம்ம யோகி பாபு முதல் முறையாக ஹீரோ நடிச்சிருக்க படம் தான். ஸோ கூர்க்கா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவாக தான் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாக நடிச்சனால பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த படத்தோட ட்ரீசர் ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரீசரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2-3 படத்தை ஓட்டிருக்காங்கன்னு சொன்னால் அதான் பார்த்தீங்கன்னா யூடியூபர் ப்ளூ சட்டை மாறன்ருக்கார் இல்லையா. ஸோ அவரை ஒரு ஒரு இடத்துல ஓட்டியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி மெர்சல் படத்தில் வர மாதிரி யோகி பாபு ரெண்டு பற்றிய மாதிரி வேட்டி எடுத்து மடிச்சு கட்டுற மாதிரி கையில் அந்த புகையை மூட்டி தட்டுவார் இல்லையா. ஸோ அந்த சீனாக இருக்கட்டும் பயங்கரமாக இருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகுமார் ஸோ செல்ஃபி எடுத்தால் பிடிச்சி தட்டிடுவார் இல்லையா. ஸோ அவரையும் பார்த்தீங்கன்னா அந்த ஓடுற வேகத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பாரு. நம்ம மயில் சாமி வந்து பார்த்தீங்கன்னா எதிரே தட்டிட்டு ஓடி போயிடுவார். ஸோ அந்த மாதிரி சீனாக பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் நடக்கிற சில சீரியஸான விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்தை சிரிப்பாக வச்சு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகமாகுது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா யோகி பாபு மதமாக ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ குர்கா ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கும் அந்த படத்துல இந்த ட்ரீசருக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஒரு குர்கா இருக்காங்க. ஸோ ட்ரீசர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு பெரிய சம்பவம் நடக்குது, அதை காப்பாற்றுற மாதிரியானதான் ஃபுல்லாக ரன் ஆகிட்டே இருக்கு. ஆனால் யோகி பாபு அதில் போய் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் படம் வந்ததால தெரிய போகுது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாம் ஆண்டர்சன் 100 படம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா மே 3 ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்துக்கு அப்புறமா தான் குர்கா படம் ரிலீஸ் ஆகுன்னு எதிர்பார்க்கப்படுது. குர்கா படத்தை நான் பார்க்க நான் ரொம்ப ஈகிளாக பண்ணுறேன், நீங்களும் பண்ணிக்கல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இன்றைக்கி இந்த 2 குட் நியூஸாக நீங்கள் சினிமா நியூஸ் சந்திக்கிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு குட் நியூஸாக நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காம சூர்யா ஃபேன்ஸ் NGK சாங் அண்ட் ஆடியோக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுங்க நீங்கள் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற அனைத்து சினிமா நியூஸ் தெரிஞ்சுங்கன்னா நீங்கள் மறக்காம மூவி ஸ்டார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பென்சில் கிளிக் பண்ணுங்க. ஹாவ் ஏ கிரேட் டே.